இந்த கிளாஸில் ரொம்ப ஈஸியாக எப்படி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அந்த டாபிக் லேர்ன் பண்ண போகிறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், ஆக்சிடேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மூணு டெஃபினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், செகண்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், தேர்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி மூணு டெஃபினேஷன் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் நம்ம யூஸ்வலாக ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது இல்லைன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு யார் தேவை? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவை. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றது யார் அப்படின்னா அவங்க தான் ஆக்சிடேஷனை செய்வாங்க. அந்த ஏஜென்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட், K2Cr2O7 அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். பக்கத்தில் ஹெச் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஹெச் ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா ஆசிட்ல டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அசிடிக் மீடியத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் K1O4 சொல்லலாம். நவ் லேட்டஸ்ட் டாக் அபவுட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் நான் சொல்லியாச்சு. அடுத்தது நான் ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி மேக்ஸில் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு ஃபார்முலா, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா ஒரு OH டைரெக்டாக ஒரு கார்பன் அட்டாச்சாக இருக்கும். அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்பனோட சேர்ந்துருக்கும். அது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறேன், ஆக்சிஜனை சேர்த்துறேன், அது என்னவா மாறும் அப்படின்னா ஆல்டிகைடாக மாறும். திரும்பவும் ஆக்சிடேஷன் பண்ணுறேன், ஆக்சிஜனை சேர்த்துறேன், அது என்னவாக மாறும்? ஆசிடாக மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். இது அப்படியே வந்த ரிவர்ஸில் வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன். இப்படி போனால் ஆக்சிடேஷன், அப்படியே ரிவர்ஸில் வந்தோன்னா ரிடக்ஷன். ஆசிடை ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிகைட் வரும், ஆல்டிகைடை ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் வரும், ப்ரைமரி ஆல்கஹால். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு புரியும். இங்கே பாருங்கள், CH3CH2OH, நான் அதை தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், இடம் மாற்றி வசதிக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்படி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். CH3CHOH, இந்த OH இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, இந்த கார்பன் ஒரு கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் இந்த ஆல்கஹாலுக்கு பேர் ப்ரைமரி ஆல்கஹால். நான் எழுதியிருக்கிறது எத்தில் ஆல்கஹால். இது CH3, இது CH2OH. CH3CH2OH எத்தில் ஆல்கஹால், இல்லைனா எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த கார்பனில் பாருங்கள் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. OH அட்டாச்சாக இருக்கிற கார்பனில் ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தால் இதை ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பனுக்கு பேர் ப்ரைமரி கார்பன். இப்போ ஆக்சிடேஷன் பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன நடக்குது? இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்சிஜன். என்ன வெளியில் போய்டும்? வாட்டர் போய்டும். ஸோ அதை நான் இப்படி எழுதுகிறேன் பாருங்கள், இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் என்ன வெளியில் போகுது அப்படின்னா வாட்டர் வெளியில் போயிடுது. ஸோ வாட்டர் வெளியில் போக மீதி என்ன இருக்குது அப்படின்னா CH3 இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். CH3CHO, இந்த CHO குரூப்பாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டிகைடு அப்படின்னு சொல்கிறோம். டூ கார்பனாக இருக்குது, ஸோ ஈத்தேன்னு எழுதுவேன். லாஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஏஎல் போடணும், எத்தனேல். அதையும் பார்க்க முடியும். இதை ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவாகும்? இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிவிடுங்க, CH3CO OH வரும். அந்த ஆக்சிஜன் ஆக்சுவலாக இங்கே ஆட் ஆகுது பிட்வீன் கார்பன் ஹைட்ரஜனில். மெக்கானிசம் வேறு மாதிரி இருக்கும், இது சிம்பிளாக புரியறதுக்காக. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா ஆரம்பத்தில் எவ்வளோ கார்பனாக இருக்கும் அதே கார்பன் ஆல்டிகைடில் இருக்கும், அதே கார்பன் ஆசிடில் இருக்கும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கோம் ஃபார்முலாவில். இங்கே கார்பன் நம்பர் வந்து எக்ஸ் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்டிகைட்லையும் எக்ஸ் டைம்ஸ் இருக்கும், ஆசிட்லையும் எக்ஸ் டைம்ஸ் இருக்கும். இங்கே ஃபைவ் கார்பன்னா இங்கேயும் ஃபைவ் கார்பன், இங்கேயும் ஃபைவ் கார்பன். ஸோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஃப்ரம் ஆல்கஹால் டு ஆல்டிகைட், ஆல்டிகைட் டு ஆசிட். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு கார்பனாக இருக்குது, இங்கேயும் ரெண்டு கார்பன் தான் இருக்குது. ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கார்பன் தான் இருக்குது. டூ கார்பன் இருந்தால் ஈத்தேன்னு சொல்லுவீங்க, லாஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே OIC போடணும், ஏன்னா ஆசிட். ஸோ எத்தனை ஐக்கும் ஆசிட் அப்படின்னு வரும். நவ் லெட்டர்ஸ் டாக் அபவுட் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் எடுத்தால் என்ன வரும்? செகண்டரி ஆல்கஹால் பாருங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா. செகண்டரி ஆல்கஹால் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற புரியும். ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஆகும்? கீட்டோனாக மாறும். சி டபுள் பாண்ட் அந்த இடத்துல இருக்குது, இது கீட்டோனாக மாறிடுச்சு. கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவாகும்? ஆசிடாக மாறும். இந்த இடத்துல கார்பன் எவ்வளோ இருக்கோ அதே கார்பன் தான் இந்த கீட்டோனில் இருக்கும். ஆனால் ஆசிடாக மாறும்போது கீட்டோனில் இருக்கிற கார்பனோட ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும். அதான் இங்கே நான் எக்ஸ் டைம்ஸ் கார்பன் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடத்துலையும் எக்ஸ் டைம்ஸ் கார்பன், ஆனால் இங்கே வரும்போது X-1 டைம் கார்பன். இப்போ இங்கே ஃபைவ் கார்பன் இருக்குன்னா இங்கே ஃபைவ் இருக்கும், இங்கே ஃபோர் தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்டரி ஆல்கஹால் இதுதான் OH. இந்த OH எங்கே அட்டாச் ஆகிருக்கு? கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் பார்த்திங்கன்னா ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு.
அதாவது டூ அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த கார்பனுக்கு பேர் செகண்டரி கார்பன், இந்த ஆல்கஹாலுக்கு பேர் செகண்டரி ஆல்கஹால். இப்போ ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன் வாட்டர் வெளியில் போடும். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், சி டபுள் பாண்ட் ஓ. அதான் இங்கே நான் எழுதியிருக்கேன், சி டபுள் பாண்ட் ஓன்னு வந்துடும். இதுக்கு பேர் தான் கீட்டோன். இதனோட நேம் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயுபாக் நேம் த்ரீ கார்பன்ஸ் இருக்குது, 1, 2, 3. ஸோ ப்ரப்பேன் லாஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஓஎன்இ சேர்த்துடும், ப்ரப்பனோன் அப்படின்னு வரும். இதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ஆசிட் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச். அப்போ கார்பன் பாருங்கள் ஒன்று கம்மியாகிடுச்சு, டூ கார்பன் தான் இருக்குது இங்கே. இந்த இடத்துல த்ரீ கார்பன் இருக்குது, அங்கேயும் த்ரீ கார்பன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்று குறைஞ்சிருக்கு ப்ராடக்டில், அந்த ஆசிட்டில். இது செகண்டரி ஆல்கஹால் எடுத்தால் வரக்கூடிய ப்ராடக்ட். அடுத்ததான் டெர்ஷரி போயிடுவோம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவா மாறும்? ஃபஸ்ட்டு ஒலிஃபினாக மாறும், அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக மாறும். அதுக்கப்புறம் அதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணுறோம், கீட்டோனாக மாறும் ப்ளஸ் ஒரு ஆசிட். இந்த கீட்டோனை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த பேஜில் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு இதுதான் ஃபார்முலா, ஆல்கஹால் டு ஒலிஃபின், ஒலிஃபின் டு கீட்டோன், கீட்டோன் டு ஆசிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசிட் வருது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், டெர்ஷரி ஆல்கஹால். இது ஏன் டெர்ஷரி அப்படின்னா இந்த ஓக சட்டாச்சா இருக்கிற கார்பன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ அல்கைல் குரூப்ஸ் இருக்குது, த்ரீ மெத்தில் இருக்குது. நான் ஒரு மெத்தில தான் சிஹெச் டூ ஹெச்னு எழுதியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நடக்கிற ரியாக்ஷன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, இங்கேருந்து ஓஹெச் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வந்துடும், இங்கேருந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இல்லாமல் வந்துடும். அப்போ என்ன வெளியில் போகுது அப்படின்னா வாட்டர் போகுது. இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் டீஹைட்ரேஷன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த டூ எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ சிக்கும் சிஹெச் டூக்கும் இடையில டபுள் பாண்ட் வருது, சிக்கும் சிஹெச் டூக்கும் இடையில டபுள் பாண்ட் வந்துடுது. அப்புறம் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். நான் முன்ன சொன்ன மாதிரி கீட்டோனும் ஆசிடும் ஃபார்ம் ஆகுது. ஸோ கீட்டோன் ப்ளஸ் ஆசிட் மெக்கானிசம் வேறு, நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த கீட்டோன் மட்டும் ஆசிடாக மாறுது. ஸோ இங்கே கார்பன் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து ஃபோர் கார்பன் இருந்தது, இங்கேயும் ஃபோர் கார்பன் இருந்தது ஒலிஃபீனில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ கார்பன் ப்ளஸ் ஒன் கார்பன், த்ரீ கார்பன் இருக்கிற கீட்டோன் ப்ளஸ் ஒன் கார்பன் இருக்கிற ஆசிட். அடுத்து இந்த த்ரீ கார்பன் இருக்கிற கீட்டோன் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டூ கார்பன் இருக்கிற ஆசிடாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.